முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்டம் 12வது வார்டு சிந்து பூந்துறையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் தர்மர், 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி, மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன், வட்ட பிரதிநிதிகள் சுந்தரவேலன், ஆஜிஸ் முத்துக்குமார், ஜீவன் மாரியப்பன், சிவா நிர்வாகிகள், பெட்டிக்கடை சங்கர், கண்ணன், அக்பர் அலி, ஜாகத் அலி, கிட்டுப்பிள்ளை, தோமுசா நிர்வாகிகள், விஷ்ணு சாந்திரன், சர்புதீன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏற்பாட்டை 12வது வார்டு வட்ட செயலாளர் மேகை செல்வம் செய்திருந்தார். உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களின் இதயத்தில் நீங்கா இடம்பெற்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 5ஆவது ஆண்டு நினைவஞ்சலி இன்றைக்கு நாடெங்கும் தெருவெங்கும் ஒவ்வொரு வீட்டிலும் உண்மையான தமிழர்கள் இந்த தலைவருக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி தலைவரின் கடந்த கால சாதனைகளை கருவறையிலிருந்து கல்லறை செல்லும் வரை ஒவ்வொரு மக்களுக்கும் சலுகைகளை செய்த அந்த முத்தமிழறிஞரின் நினைவை 5ஆவது ஆண்டாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் உலகம் உள்ளவரை கடல் உள்ளவரை தலைவர் கலைஞரின் புகழ் நீங்காது இந்த மண்ணில் நிலைத்து கொண்டிருக்கும். தர்மன்.